மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வருஷம் இல்ல அது வந்து கடந்த ஆல் இண்டியா தொகுப்பு வந்ததுக்கப்புறமே எந்த வகையான இடஒதுக்கீடும் கிடையாது முதல்ல இந்த ஆல் இண்டியா தொகுப்பு எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் தான் அது புரிய வரும் ஆல் இண்டியா தொகுப்பு என்பது அதாவது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவ கட்டுமான இருக்குது அது வேறுபாடு கலையத்துக்கு உச்சநீதிமன்றம் தான் ஆல் இண்டியா தொகுப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இளநிலை மாணவர்கள் வந்து பதினஞ்சு அதாவது எம்பிபிஎஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு பிறகு முதுகுநிலை எம்டிஎம்எஸ் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆல் இண்டியா தொகுப்பு கொடுக்கணும் உயர்நிலை அதில் நூறு சதவீதம் ஆல் இண்டியா தொகுப்பு கொடுக்கணும் இந்த பதினஞ்சு பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் எந்த வகையான ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தது அது மட்டும் இல்லை எந்த வகையான அரசாங்க உள்ஒதுக்கீடும் இல்லாமல் இருந்தது அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கில் வந்து அபேநாத் கேஸில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய அரசு நிதி நிறுவனங்களை வந்து கல்வி நிறுவனங்களை வந்து இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு இருக்குது ஏன் பட்டியலின மக்கள் ஏன் இடஒதுக்கீடு கொடு கேஸ் வந்து அப்புறம் உச்ச நீதிமன்றம் சரி அரசியலமைப்பு சட்டத்தில் பட்டியல் மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு முற்பட்டாங்க பிறகு மத்திய அரசில் வந்து கல்வி நிறுவனங்களை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து யூபிஏ ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் மத்திய அரசினால் நடத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மட்டும் பிற்படுத்த இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தாங்க ஆனால் அப்போ ஆல் இண்டியா தொகுப்பில் இல்லை பிறகு சலானி குமாரி என்ற கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு கேஸ் போடுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எப்படி பட்டியல மக்கள் இடஒதுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இது கொடுக்கணும் ஏன் இருபத்தி ஏழு சதவீதம் ஏன் கேட்குறோன்னா ஏன்னா மத்திய அரசினால் வேலை வாய்ப்பில் மண்டல் கமிஷன் படி டொண்ட்டி செவன் பெர்சென்ட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ஊபி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தில் வந்து கல்வி நிறுவனங்களில் வந்து இருபத்தி ஏழு பெர்சென்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிற வாக்கில் வந்து அப்போ மத்திய அரசு வந்து அவர் அஃபிடவிட்டு கொடுக்குறாங்க சரி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்முடியணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸுன்னு நடந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் எந்த வகையான முடிவும் இல்லாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்குது அப்போ ஏன் ஆல் இண்டியா தொகுப்பில் பிற்படுத்தப்பட இடஒதுக்கீடு இல்லை இல்லைன்னு கேட்கும் போது மத்திய அரசு சலனி குமாரி கேஸை தான் கொஸ்டின் காட்டுறாங்க ஆனால் சலனி குமார் கேஸு மத்திய அரசில் பிற்படுத்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இல்லை ஏன் கொடுக்கலன்ற கேஸ் அது ஒரு அப்பியர் ஆகி சப்ஜிடு சொல்லிவிட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் ரிசர்வேஷன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்நாள் வரைக்கும் மத்திய அரசில் பிற்பட்ட தொடுவதுக்கிட்டு ஆல் இண்டியா கோர்ட்டால் கொடுக்கல இந்த மீன் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிஜி நீட்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுக்குறான் ப்ராஸ்பெக்டஸில் இது வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மத்திய அரசு எம்சிஐ தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிச்சு அப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்ட்டு பட்டில மக்கள் இடஒதுக்கீடு பழங்குடி மக்கள் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட பதினெட்டு அப்புறம் ஒரு ஒரு பர்சன்ட்டு மொத்தம் அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்மளோட மத்திய பட்டியல் தொகுப்புலையும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேஸ் போடும்போது உச்சநீதிமன்றம் தான் சொன்னாங்க நீங்கள் உயர்நீதிமன்றம் போய் கேஸை போயிருங்கன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஜெயிச்சிடறாங்க பாஜக தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் கேஸ் நடத்து இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு அடிப்படையில் மாநிலங்கள் தொகுப்புலேருந்து தானே இடங்கள் போதும் மத்தியப்பட்டியல் அப்போ மாநிலங்களுக்கு ஏற்ற வாரிய மத்திய பட்டியலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மத்திய தொகுப்புலேயும் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்தணுன்ற கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் இருக்கும்போது உயர்நீதிமன்றம் வரும்போது மத்திய அரசு வந்து பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கவுண்டர் அப்படியே பண்ணும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அப்படியே தான் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஒவ்வொரு மீனிங் ஏன் கொடுக்கக்கூடாது கொடுக்குறது எந்த தப்பு இல்லைன்னு சொன்னக்கப்புறம் கேஸ் ஜெயிச்சக்கப்புறம் இந்த ஆண்டு நிறைவுப்படுத்த முடியாதுன்னு இப்போ சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதம் மேல்ஜாதி இடஒதுக்கீடு அதாவது இந்த பொருளாதார இடஒதுக்கீடு அதாவது இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடுனா சமூக கல்வியில் பின்தங்கியன்ற நிலையை மாற்றி பொருளாதார அளவுக்குள் ஒன்று கொண்டு வந்து ஒரே வாரத்தில் பார்லாமண்டத்தில் லோக்சபா ராஜ்யசபையில் நிறைவேற்றி பிரசிடென்ட் அசன்ட் வந்ததுக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அந்த கேஸ் சின்ன கேஸ்னால் சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி பொருளாதார கோள் நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா இது மாதிரி பத்து சதவீதம் மேல் ஜாதி இடஒதுக்கீடு பொருளாதாரம் கொடுக்கறது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பானது கேஸு இன்னும் நிலுவையில் இருக்குது அதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க கே கே வேணுகோபால் அட்வொகேட் ஜென்ரல் மத்திய அரசு பத்து தர சுப்ரீம் கோர்ட்டில் அப்பியர் ஆகி கேஸ் பார்த்து நீங்கள் நடத்துங்க ஆனால் பத்து சதவீதம் மேல் ஜாதி இடஒதுக்கீடு கவுன்சிலிங் ப்ராசஸை தடை விதைக்காதுன்னு சொல்லி இதே ஆல் இண்டியா தொகுப்பில் இதே பட்டின மக்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடும் பத்து சதவீதம் மேல் ஜாதியின் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துகிற மத்திய அரசு முனைவி காட்டுற மத்திய அரசு பிற்படுத்தப்படுற இடஒதுக்கீடு இந்த ஆண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது வந்து நவீன தர்மத்தை வந்து வீச்சில் நடைமுறைப்படுத்துகிறாங்க தான் என்ற வெளிப்பாடு நமக்கு தெரிய வருது ஏன்னால் மத்திய அரசை வரைக்கும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தாண்டக்கூடாதுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சட்டம் ஒன்று இருக்குது இப்போ பட்டியல மக்கள் ம பழங்குடி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்தாச்சு இப்போ நடுவில் சொருவனை அதாவது நடுவில் சொருவனை பத்து சதவீதம் மேல் ஜாதியினை இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டு ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்த போனால் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னா அவங்க ஐம்பது பர்சன்ட்டை தாண்டிடுது அது மட்டும் இல்லை மண்டல் கமிஷன் அடிப்படையில் வேலை வாய்ப்பில் இருபத்தி ஏழும் மத்திய கல்வி நிறுவனம் இருபத்தி ஏழு போட்டால் கூட இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பத்து இருபத்தி ஏழு ஐம்பது பர்சன்ட் தாண்டிடுது அப்போ இவங்க ஐம்பது பர்சன்ட் மேலே தாண்டக்கூடாத கொள்கையும் விடாப்படையை பிடிச்சிருக்காங்க அந்த பத்து சதவீதம் மேல் ஜாதியை இடஒது கொண்டு வரும்போது அதை பற்றி யோசிக்கலாம் அவங்க ரெண்டாவது விஷயம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப வெவ்வேறு மாதிரி இருக்குது அதை நாங்கள் அனலைஸ் பண்ணுறோன்னு என்ற ஒப்பைதல் பண்ணுறாங்க டிஜிட்டல் இந்தியாவில் அது ஒரு மேட்டரே கிடையாது நீங்கள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிசி ரிசர்வேஷன் நாள் வரைக்கும் கணக்கெடு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஆனால் பிசின்னு எல்லாரும் ஓபிசின்னு எல்லாரும் போட தான் செய்கிறாங்க வரையறை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸாக கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கிறதுக்கான திறனை இல்லை ஆனா நாங்க இந்த வருஷம் கொடுக்க முடியாதுன்னு தள்ளி போடுறது அடுத்த வருஷம் மட்டும் எப்படி கொடுப்பாங்க என்ற நமக்கு எந்த வகையான உத்தரவாதமும் நான் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருக்க தமிழ்நாடு அரசு சுயமரியாதை இல்லாத அரசு ஏன்னா அவங்களோட ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட அவங்களோட கட்சி தலைமையை யார் நிர்ணயிக்கிறதுன்னு அவங்க டெல்லி தான் முடிவு பண்ற சூழலுக்கு போயிட்ட தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இங்கே மாநில உரிமைகள் ஒன்று ஒன்றா போகும்போதும் நீதி போராட்டங்கள் வந்து தளர்வு ஏற்படும் போதும் முக்கியமாக சென்சிட்டிவாக இருக்க பொறியாளர் படிப்பில் ஆரம்பித்து மருத்துவ படிப்புலையும் இந்த ஒரு மெத்தனை போக்கும் இல்லை தள்ளி போடுற போக்கும் பார்க்கணும் அடிப்படையிலே நம்ம ரெண்டு விஷயம்தான் கேட்கணும் மத்திய அரசு கிட்ட கஷ்டப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் கட்டுறது மாநில அரசு கிட்டத்தட்ட பத்தொம்போது டிபார்ட்மெண்ட் அந்த மருத்துவக் கல்லூரியை உருவாக்குறதும் மாநில அரசு அந்த பத்தொம்போது டிபார்ட்மெண்ட்டில் பத்தொம்பது ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை டாக்டர்ஸை நியமித்து டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதும் மாநில அரசு செவிலியர்களை உருவாக்கி நியமிக்கிறதும் மாநில அரசு கரண்ட்டு சப்ளை எலக்ட்ரிக் வருதும் மாநில அரசு வரிப்பணத்தை உருவாக்கி மருத்துவமும் மாநில ஏழை எளிய மக்கள் உடம்புலருந்தான் மருத்துவம் கற்றுக்குறோம் ஆனால் அந்த கருளியில் யார் படிக்கலான்னு மத்திய அரசு முடிவு பண்ணுறா எந்த நான் நியாயமாக நம்ம ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன் மத்திய அரசு ஒரு மருத்துவக் கல்லூரியாக கட்ட முடியல எய்ம்ஸில் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்ட முடியல மத்திய அரசினால் கிட்டத்தட்ட ஜப்பானில் இருந்து பணம் வருது அங்கே வர்றது வந்து ஒப்பைத்துட்டு இருக்காங்க இங்கே நம்ம வந்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கஷ்டப்பட்டு கட்டி அமைச்சா அதில் வந்து எந்த மாணவர்கள் படிக்கலாம் எந்த இது கொடுக்கலாம் வேணாம் கூட முடிவு எடுக்கிறது அவங்களா இருப்பாங்களா அப்போ கல்வியும் சுகாதாரமும் முழுமையாக மாநிலப்பட்டிக்கு கொண்டு வந்தால் எதுக்கு ஆல் இண்டியா தொகுப்புன்னு கேட்டேன் இன்ஸ்டியூட் எக்ஸாம் மாணவர்கள் தனியாக போய் எழுதிடுவாங்க ஆல் இண்டியா தொகுப்புலாம் நம்ம இருக்கிறது நம்மளோட இடங்களும் இடஒதுக்கொள்கையும் பாதிப்பாகும்போது முழுமையே தமிழ்நாடு மாணவர்களுக்கு நூறு சதவீதம் ஆந்திர மாநிலம் மாதிரி உருவா என்ற நிலப்பாடை அரசாங்கம் எடுக்கணும்ன்ற அரசு பள்ளி மாணவர்கள் பலன் பெறும் விதமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடை தமிழக அரசு கேட்டிருந்தாங்க அதற்கு இப்ப வரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கல இந்த விஷயத்துக்காக மருத்துவ கவுன்சிலிங்கை நடத்தாம ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க முடியுமா அடிப்படையே பார்த்தீங்கன்னா நீட் முழுமையாக விளக்கு பெறுறதான் நம்மளோட அடிப்படை கொள்கையாக இருக்க முடியும் ஏன்னா அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் இருக்கக்கூடாது வகுப்பு அடிப்படையில் தான் நம்ம வந்து தேர்ச்சி நடத்தணும் பன்னெண்டாம் வகுப்பு பதினாறு வகுப்பு ரெண்டு கூட்டு சேர்த்து கூட நம்ம வந்து கட் ஆஃப் டிரைவ் பண்ணி பாடத்திட்டங்கள் அதாவது பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாவது பாடத்திட்டத்தில் மருத்துவ சேர்க்கை நடத்தணும் அந்த மாதிரி பள்ளிக்கூட பாடத்திட்டத்தின் மூலம் மருத்துவ சேர்க்கையில் பதினைந்து சதவீதம் அரசாங்க மாணவர்களுக்கு நம்ம உள்ளதுக்கிட்டு கொடுக்கணும் இதுதான் நார்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒரு ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வரையறை இருந்து அது பதினஞ்சு சதவீதம் முள் ஒதுக்கீடு கலைஞரவர்கள் கொடுத்தார் அதில் என்னென்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கிராமப்புற சூழலில் இருக்கணும் டொமிசிலி ஸ்டேட்டஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தாசிதால் கிட்ட கிராமப்புற சூழலில் மாணவர் வளர்ந்ததாக நம்ம படிவங்கள் இருக்கணும் அதில் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் முன்னுரிமை கொடுத்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கொடுத்தாங்க அப்போ வந்து கட் ஆஃப் எப்படி ரிலீஸ் ஆகணும் ஓப்பன் காம்படிஷன் பிசிபிசி ரூரல் எம்பிசி எம்பிசி ரூரல் எஸ்சிஎஸ்சி ரூரல் ரெண்டு ரெண்டு கட் ஆஃப் இருக்கும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிறைய முதல் தலைமை மருத்துவர்கள் அரசாங்க பள்ளியிலேருந்து வந்த மருத்துவர்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதை வேண்டிய பதினைஞ்சிலேருந்து இருபத்தி சதவீதமாக கூட்டணி பிற்பாடு உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஆரிசாடல் ரிசர்வேஷனாக கொடுக்கக்கூடாது மாணவர்களை வந்து கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் மாணவர்களை பிரிக்க சொல்லி அதை ஸ்குவாஷ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க இப்போ எடப்பாடி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டு வந்து நிரந்தர விளக்கு பெற முடியாத சூழலில் மத்திய அரசு எதிர்த்து போராடுறதுக்கான திராணி இல்லாதனால இது மாதிரி ஒரு ஆரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து ஒரு கமிஷன் அமைச்சாங்க கமிஷன் அமைச்சு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே கவர்னர் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு கவர்னர் ஆஃபீஸ் இன்னும் இன்னும் நாலு வாரம் எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு இப்போ நான் கேட்குறேன் பத்து சதவீதம் மேல் ஜாதியினர் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு எந்த கமிஷன் போட்டாங்க ஒரே வாரத்தில் கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி ஒரே நாளில் லோக்சபா முன்ன நாள் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி பிரெசிடென்ட் உடனே கையெழுத்து வாங்கி இன்றைக்கி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு உள்ளுதுக்கீடுக்கு வரத்துக்கு இவரை பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் நான் வந்து கேட்டு ஆலோசித்து தான் நான் முடிவெடுப்பேன்னு சொன்னால் அதுவும் இந்த நேரத்தில் பாஜகவில் இருக்க கல்வித்துறை சேர்ந்தவர் வந்து உள்ஒதுக்கீடு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்ல குரல்களும் நம்ம கேட்குறோம் அதாவது அரசாங்க பள்ளி மாணவர்கள் வரல என்று பொய் சொல்லி பொய் சொல்லியே கிட்டத்தட்ட நீட்டை வந்து திணிச்சாங்க சரி இப்போ அரசாங்க பள்ளி மாணவர் வரத்துக்கான எழுப்புலி எந்த சரி இடம் கொடுத்தா இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அதே குரல்கள் வந்து கவர்னருக்கு லெட்டர் எழுதுகிறாங்கண்ணா அப்போ யாருக்காக தான் இவங்க ஆட்சி செய்கிறாங்கன்னா மூணு நாலு சதவீதம் மேல் தா மேல்தட்ட மேல் ஜாதியினர்கள் மட்டுமே தான் நம்மளோட வரிப்பணங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஆளுநர் இதுக்கு மட்டும் எங்க தூங்கினார் கவர்னர் முன்னாடி நம்ம வந்து சேபினெட்டில் வந்து ஃபார்மாலிட்டியாக பாஸ் பண்ண ஏழுபர் விடுதலையும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அரசாங்கோட முக்கிய திட்டத்தை வந்து பெண்டிங் வைக்கிறது தான் கவர்னர் தான் கேட்குறேன் அப்போ உண்மையான மக்கள் ஜனநாயகத்தில் நம்மளோட மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி தீர்மானம் போட்டு சட்டசேவையை நேர கொடுத்தா அது ஃபார்மாலிட்டி அதனால தான் அறிஞர் சொன்னார் அறிஞர் அண்ணா என்ன சொன்னார் ஆட்டுக்கு தாடி வந்து தேவையில்லாத மாதிரி ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் பதவி தேவைலைன்னு சொல்கிறது இப்போ உண்மையாகவேதா இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது சாத்தியம்தானா அடிப்படையிலே வந்து இது எல்லாருக்கும் உள்ள கேள்வி ஆட்சி மாற்றத்தினால வந்து நீட்லேருந்து விளக்கு ஏற்படுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க இது ஒரு ஜனநாயக நாடு அதுவும் தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்த இன்றைய ஒன்றியத்தில் நம்மளோட பொருளாதாரத்தை நம்பி தான் ஒரு பதினைஞ்சு மாநிலத்தோட பொருளாதாரம் இருக்கு கிட்டத்தட்ட இந்த நாட்டோட ஒட்டு வருவாயில் நம்பர் த்ரீ ஸ்டேட் ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட வரிகள் மூலம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நம்ம வரிகள் வந்து மத்திய அரசுக்கு போகுது அப்போ எல்லா வகையான பொருளாதார வளங்கள் எல்லா வகையான இயற்கை வளங்களும் மத்திய அரசுக்கு நம்ம வந்து தாங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட யூபி மத்திய பிரதேசில் இருக்கிற எல்லா வகையான திட்டங்களும் நம்ம தமிழ்நாட்டு போன்ற மாநிலத்தையும் வர திட்டங்கள் வரி வசூல்னால அவங்க நடத்தப்படுகிறார் அப்போது ஒரு ஒரு ப்ரொடியூசிங் ஸ்டேட் கமாண்டிங் ஸ்டேட் வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு மெஜாரிட்டி என்று முடிவெடுக்கும் போது அதை வந்து மத்திய அரசு வந்து தாங்களோட போக்கை வந்து இதே பிடிவாதத்தோடு செயல்படுத்த முடியாதான் என்னோட கருத்து ஒன் ரெண்டு சட்டசபை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மாநில அரசுக்குன்னு ஒரு தனி உரிமை இருக்குது ஏன்னா இன்னும் பொதுப்பட்டியிலாம் இருக்குது இதே சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணாலும் மறுபடியும் ஒரு தீர்மானம் அமைச்சா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் உருவெடுத்துக்கிற தருணத்தில் இருக்கும் அப்போ கல்வியும் சுகாதாரம் பொதுப்பட்டியில் இருக்கும்போது எப்படி மத்திய அரசுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றுக்கான வழிமுறைகள் இருக்கும் மாநில அரசுக்கும் சட்டம் நிறைவேற்றுக்கான வழிமுறைகள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலே நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் வந்து நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்புறம் ஜனாதிபதிக்கு கையெழுத்து வாங்கின சட்டம் தான் அந்த சட்டம் அந்த சட்டம் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே புதுப்பித்து வழக்காடு மன்றங்களும் சரி சட்டமன்றங்களும் சரி மக்கள் போராட்டங்கள் சரி இதை நடைமுறைப்படுத்தலாம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ரொட்டஸ்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது ஒரு மாநில அரசே ஒரு போராட்ட தளத்தை வந்து உருவாக்குறது அது நம்ம ஜல்லிக்கட்டில் பார்த்தோம் ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்றம் இப்படி தான் ஜல்லிக்கட்டை தடை விதித்தும் போது சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அது மாநில அரசோட துணையுடன் தான் ஒரு மக்கள் போராட்டம் நடந்தது அது அந்த போராட்டத்தின் வெளிப்பாடோட வெற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ நாளைக்கு வந்து எல்லா வகையான யுக்தி முறையிலும் நம்ம நம்ம நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா பார்லமெண்ட் தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்காளர்களை வந்து நீட் இஷ்யூ வந்து ரொம்ப மையப்படுத்தியது முக்கியமாக மீட்டினால் பல்வேறு பெற்றோர்களும் மாணவர்களும் உழவிலியதாக பாதிக்கப்பட்டு அந்த தேர்வு நிலை முறையில் நிறைய பேர் தற்கொலை பண்ணும்போது தமிழ்நாடே ரொம்ப இறக்க குணத்தோடு பார்த்த விஷயம் துக்க இருந்து பார்த்த விஷயம்லாம் இருக்கும் அதனால்தான் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஆளுங்கன்ற எடப்பாடி அரசு வந்து இது உள்ஒதுக்கீடு கொடுத்து கூட நல்ல பேரை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அது கூட நடைமுறைப்படுத்த அந்த நிலையில் இக்கட்டான நிலையில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மாநிலங்களுக்கு பேர் போன சுயமரியுக்கு பேர் போன மத்திய அரசு ஆட்சியாளர்கள் மாநில முதல்வர்களை கேட்டு மத்திய அரசு முடிவெடுத்த காலம் போய் இன்றைக்கி ஒரு அடிமலாக இருக்க சூழலை பார்க்கும்போது தான் தருணத்தை மாற்றத்துக்கான சூழலை நம்ம வந்து நம்ம வாக்காளர்கள் தான் அந்த ஜனநாயகத்தில் முடிவெடுக்க முடியும் அந்த வாக்காளர்கள் நம்ம முடிவெடுக்கும் போது நம் மக்களோட உண்மையான எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆட்சியலக அமர்ந்தால் இது நடைமுறை சாத்தியப்படும் என்றார்